அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம தெய்வ திருத்தலங்கள்னு சொல்லி நிறையா பார்த்துருக்கோம். நிறையா கோயிலை பற்றி பேசியிருக்கிறோம், தெய்வ தரிசனம்னு. அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கறது நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. சில ஊரில் வசிக்கிறதுக்கு யோகம் வேணும்பாங்க. திருநெல்வேலியில் வசிப்பதற்கு யோகம் வேணும். ஏன்னா அந்த ஊரோட சிறப்பு, அது போக மனிதன் வாழ்வியலுக்கு ஒரு அற்புதமான இடம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவைப்பாட்டு சொன்னான். நீரால் உலகம் அமையும்னு வள்ளுவர் சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரவர்ணி 24x7 வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே நதி தாமிரவர்ணி. அந்த நதிக்கு பேரே தாமிரம் அப்படின்னு ஒரு மெட்டலை சேர்த்து சொல்கிறாங்க, காப்பர்னு பேர். அதனுடைய உள்ளார்த்தம் என்னன்னா, தங்கத்தில் ரெண்டு இருக்குது, 24 கேரட்டு 22 கேரட்டு 9.16 22 8.4 காப்பர். அதில் ஒரு தங்கத்தின் நகையாகவோ ஆபரணமாகவோ செஞ்சு நாம் அணிவிக்கணும்னா 22 கேரட்டில் தான் செய்ய முடியும். 24 கேரட்டில் தங்கத்தில் ஆபரணங்கள் செய்ய முடியாது. வேணால் அசட்டாக வச்சுக்கிடலாம், லாக்கரில் வைக்கலாம், வீட்டில் இரும்பொட்டியில் வச்சுக்கலாம், இவ்வளோ ரூபா நம்மகிட்ட இருக்குதுன்னு பெருமையாக வச்சுக்கிடலாம். அசட் ஓரியன்ட் அனுபவிக்க முடியாது. 24 கேரட்டை நகை செய்ய முடியாது. அப்போ இட்ஸ் வில் பி மிங்கிள்டு வித் காப்பர். காப்பரை சேர்த்து செய்யும்போது தான் அது ஆபரணங்களாக மாறுது. அப்போ காப்பர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது நகையில். அது மாதிரி ஒரு வேல்யூ. இந்த தாமர சத்து இந்த தண்ணியில் இருப்பதுனால தான் அந்த ஊரில் அல்வா ஃபேமஸ். கோதுமை அங்கே விளையலை, சீனி அங்கே விளையலை, ஆனால் அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இருட்டுக்கடை அல்வா, அல்வான்னு சொன்னால் திருநெல்வேலி, திருநெல்வேலின்னா இருட்டுக்கடை அல்வா. காரணம் அந்த தண்ணீர்னு சொல்கிறாங்க. அந்த தாமர சத்து தண்ணீருக்கு தான் அந்த அல்வாவினுடைய சுவை. அந்த வற்றாத ஜீவநதி ஓடுது. ரெண்டாவது, விலைவாசி கம்மியான ஊர், காய்கறிகள் எப்பொழுதும் கிடைக்கும். சைவத்துக்கு சொல்கிறேன், விலையும் கம்மியாக இருக்கும். தினசரி குளிக்கிறதுங்க, அந்த வாய்ப்பு அங்கே தான். நம்ம சில சரியாக குளிக்கிறோம், சில நேரம் வசதி இல்லைன்னா குளிக்காமல் கூட போயிடுவோம். இல்லைன்னா ஒரு குடம் தண்ணியில் குளிச்சுட்டு வெளியேறதெல்லாம் ஆள் இருக்காங்க. அங்கே அப்படி இல்லை, எந்த நேரமும் குளிக்கலாம். குளித்தால் மட்டும் போதுமா? கரையோரத்தில் எத்தனையோ துறைகள் உண்டு. குறுக்கு துறை, சிந்து பூந்துறை, இப்படி நிறைய துறை துறைன்னு அந்த ஆற்றுல இருக்குது. சிந்து பூந்து துறையை பற்றி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, பிரேதத்தை அதில் போடுவாங்களாம். போட்டால் அந்த சிந்து பூ அப்படியே பூத்து அது மேலே போகும்பாங்க. அவ்வளவு கிருஷ்ணார்கள் உண்டு அதில். பிறகு குறுக்குத்துறை, அது என்ன? இது குறுக்குத்துறை, அது முருகன் கோயில், தர்மபுர ஆதீனத்தினுடைய கண்ட்ரோலில் உள்ள கோயில். அந்த கோயிலோட ஒரு பெரிய அற்புதம் என்னென்னாங்க, வருஷத்தில் ஒரு 3 தடவை அந்த என்டையர் கோயிலை தண்ணிக்குள்ளே போயிருங்க. எப்படி 3 தடவை வெள்ள வரும் தாமிரவரணியில்? அந்த கோயில் மேலே தண்ணி முழுக்க கோயிலே தண்ணீரில் நிரம்பி ரோட்டு வரைக்கும் வந்துடும். அதை பார்க்குறதுக்கு திருவிழா மாதிரி வந்து பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கிறேன். இந்த தண்ணி கோயிலே குளிப்பாட்டப்படுது. வெறும் விக்கிரம் உற்சவர்கள்லாம் குளிப்பாட்டுறது மாதிரி இல்லை, என்டையர் கோயிலே குளிப்பாட்ட போடும். பிறகு தண்ணி நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள், அப்போ எவ்வளோ மணலை கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்கோம் கோயிலுக்குள்ளே. தண்ணி வத்தின பிறகு அந்த மண்ணை பூரா எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு கோயில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. தண்ணி போது சாமி மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கோயிலே உள்ளே போகாது. இது ஒரு அற்புதமானது. குறுக்கு துறைன்னா என்ன அர்த்தம்? சில இடத்துக்கு குறுக்கு வழி இருக்கும். ஒரு சைட்டாக ஊருக்கு போயிட்டுருப்போம், யார்கிட்டையா ஊர் கட்டோம்னா இந்த பக்கம் ஒத்தடி பாதை போகுங்க, கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் போயிடலாமாங்க. அதுக்கு பேர் குறுக்குத்துறை. இறைவனை அடைவதற்கு குறுக்குத்துறைன்னு ஒரு குறுக்காக ஷார்ட்கட் ரூட்டு அரணிநாதர் பாடலில் இடம்பெற்றிருக்கு இந்த கோயில். அப்பேற்பட்ட அந்த முருகஸ்தலம், குளிக்க வேண்டியது, சாமி கும்பிட வேண்டியது. அங்கனுக்குள்ளே பூ இருக்கும், ரெண்டு பூவை நீங்கள் எங்கேயும் பூக்கு அலைய வேண்டாம். பூ 100 30 ரூபாங்க, அந்த பிரச்சனைக்கே இடமில்லை.
யாவருக்குமாம் இரவனுக்கு ஒரு பச்சிலைனார் திருமூலர். அது மாதிரி அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு துளசியோ ஏதோ ஒரு இது ஏதோ ரெண்டு இலையை பிடிங்கி கொண்டு போய் சாமிக்கு போடலாம், பூ களைய வேண்டாம், பூ இருக்கும், பூவை கொண்டு போடலாம். ஸோ குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிய, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ள ஊர் எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது மக்கள் நல்ல மக்கள், சைவமா, ஆனால் ஒன்று கொஞ்சம் சிக்கனவாதிகள், சேமிப்பு நிறைந்தவர்கள், கடினமான உழைப்பாளிகள் அல்ல, விவசாயிகள். நல்லா எந்திப்பாங்க, குளிப்பாங்க, சாமியை கும்பிடுவாங்க, அலட்டாமல் வேலை வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கே இருக்குது. அவங்கெல்லாம் வச்சாங்கன்னா சமையல் யாரும் அப்படி வச்சுக்கிட முடியாது. அவியல், அடை, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வீடுகளில் காய்கறி, சொதி, இந்த மாதிரி நிறையா, அது மாதிரி சாம்பார்லாம் வச்சிங்கன்னா நாம் போகிற அதே காய், அதே மசால் பொடி எல்லாம், ஆனால் அந்த தண்ணியில் பருப்பு வந்து சாம்பார் வச்சா அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே ரசம். ஸோ சூப்பரான ஒரு ஊர் திருநெல்வேலி. அங்கே ஒரு சிவ ஆலயம் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ். அது தெரியாமல் இருக்கிறக்கு ஆலயம் இல்லை, திரு நெல்லையப்பர் காந்தியம்மன் பேர். தமிழ்நாட்டில் இல்லை, ஆசியாவிலேயே மிக உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு சிவ ஆலயத்தில் இது ஒன்று. தேவார பாடல், பாண்டிய நாட்டு தேவார பாடல்னு இருக்குது, அதில் ஒரு கோயில் இது, ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். மூன்றாம் திருமுறை, ஏழாம் திருமுறை, பன்னிரெண்டாம் திருமுறைகளில் திருவிளையாடல் புராணத்தில் இந்த நெல்லையப்பர் கோயிலை பற்றியான செய்திகள் உண்டு. ராமகோணார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பால் கறந்து சாமிக்கு கொண்டு போவாங்க. தினம் போகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு கல் இருக்கும், தட்டி பாலை கொட்டிடுவார். நிறையன்ட்டு ஒரு தடவை நடந்துச்சுன்னு தினம் அவர் போகும்போதெல்லாம் கவனமாக போகணுன்னு போவார், ஆனால் கால் தட்டி கீழே வந்து பால் செஞ்சு, இது ஏதோ ஒரு இது நடக்குதுன்ட்டு மன்னர்கிட்ட போயிடும் அந்த செய்தி. மன்னர் உடனே வாங்க யார் போய் பார்த்து அங்கே கல்லெல்லாம் தோண்டியாருந்தார். தோண்டுனா ரத்தம் வர ஆரம்பிச்சு. உள்ளே பார்த்தா ஒரு சிவலிங்கம், இடது பக்கத்தில் அந்த கோடாரி பட்டு காயம் ஏற்பட்டு ரத்தம், இன்றைக்கும் நெல்லையப்பர் சிவாலயத்தில் இடது பக்கத்தில் அந்த வெட்டு இருக்கும் மூலவர்கிட்ட. பிறகு அதை கேட்டு கொண்டு போய் அதை சிவாலயமாக வச்சு பிறகு சிவாலயமாச்சு. இது என்னுடைய கோபுரத்தில் அந்த கோயில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா தென்வடல் 756 அடி, மேற்கு கிழக்கே 378 அடி, ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, இதில் பெரிய நந்தி இருக்கும். நந்தி சாதாரண நந்தியில் பெரிய நந்தி இருக்கும். இந்த தில்லை சிதம்பரம் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற மாதிரி பெரிய நந்தி இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த சுவாமிக்கு வேணு நாதர்னு இன்னொரு பெயர் உண்டு. மூன்று பிரகாரங்கள் இருக்குது, எல்லா கோயில்களும் இருக்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி, பைரவர், சண்டிகேஸ்வரெலாம் இருக்கும். இது போக சுவாமிக்கு ஒட்டி, மூலவரை ஒட்டி இந்த பக்கம் நம்ம கைக்கு வலது பக்கம் ஒரு பெருமாள், சாயன பெருமாள் பேர், ஒரு பெருமாள் படுத்து கிடப்பார். இது அதிசயம். ஒரு சிவாலயத்தில் ஒரு நாராயணன் உள்ளே வர முடியாது, நாராயணர் இடத்துல சிவன் போகாது, இப்படி ஒரு அதிசயம். இது சிதம்பரத்தில் இருக்குது, தில்லை சிதம்பரனாக இருக்குது, எதுக்கு கோவிந்தராஜ பெருமாள் படுத்து கிடப்பார், அதையும் ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த இடத்துல ஒரு பெருமாள் படுத்து கிடப்பார், பெருமாள்லாம் சும்மா கொஞ்சம் நீளம் இல்லை, 30 அடி நீளமாக இருக்கும், அவ்வளோ பெரிய பெருமாள் ஜெய்ஜாண்டிக்கா படுத்து கிடப்பார். அவர் அப்படியே சிவலிங்கத்தை கையில் பிடிச்சி சிவபூசை பண்ணுற மாதிரி இருக்கும் தோற்றம். ஸோ ரெண்டு பேரையுமே பிடிச்சிக்கிடலாம், சிவனையும் பிடிச்சிக்கிடலாம், பெருமாளையும் பிடிச்சிக்கிடலாம். இதை வந்து ஒரு சங்கர நாராயணன் மாதிரி சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வரன் சொல்லும்போது அம்பாவில் இடது பக்கம் வச்சுக்கிறார், அது மாதிரி இடது பக்கத்தில் பெருமாளை வச்சுக்கிற மாதிரி ஒரு தோற்றம்னு வச்சுக்கலாம். இதை ரொம்ப அற்புதமானது, ரெண்டும் சேர்த்து சேவிக்கலாம். இசைத்தூண்கள்னு இருக்குது கோயிலில், அப்படியே தூண் தூணாக இருக்கும், அப்படியே முறுக்கு கயிறு வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். தட்டினா சரி கமபாதன் சார், ஏழு சுரங்களும் ஏழு விதமாக வரும், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. இதெல்லாம் எப்படி தேடி பிடிச்சி அது சிற்பின்னு சொல்லி விஸ்வகர்மா கம்யூனிட்டி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கோயில் உருவாக்குனது அந்த கம்யூனிட்டியில் விஸ்வகர்மாவில் அந்த கல் சிற்பின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கள்லாம் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்காங்க. இல்லைன்னா இதை எப்படி செய்ய முடியும்,
கல்ல தட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகம் கற்பனைக்கே எட்டாததாக இருக்குது. ஒரு சாதாரண கல்லில் போய் இப்படி தட்டுனா எப்படி வரும் அப்படின்னு இதை சொல்லும்போது கல்லுக்கும் இசை உண்டா, இசைக்கும் கல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஒருக்க ராவணனுக்கும் அகஸ்தியருக்கும் வீணையில் போட்டி வந்துடுச்சு. ரெண்டு பேருமே வீணை வாசிப்பது மிகப்பெரிய கட்டிக்காரர். அப்போ யார் சிறந்தாலும் பார்க்கணும். அப்போ இமயமலையை நடுவராக வச்சாங்க. யார் பாட்டுக்கு இமயமலை உருகுகிறதோ அவர் தான் பெரிய இது. அப்போ நடுவராக கொண்டு வந்தது இமயமலை கல் தான். நமக்கு பார்ப்பதற்கு கல், ஆனால் அவைகளுக்கும் இப்படி இசைத்தன்மை இருந்தது. லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்தின் மையப்பகுதியில் பெருமாள் இருக்காருங்க. அது மாதிரி அம்பாள் ஒரு இடத்துல இருக்கும் லிங்கத்தில். அம்பாளை தன்னுள் எப்படி பெருமாள் வந்து மகாலட்சுமியை நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிறாரோ அது மாதிரி சிவபெருமான் அம்பாளை நெஞ்சுக்குள்ளே வச்ச மாதிரி சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கு. பிரதோஷம் என்பது சாதாரணமாக சிவலிங்கத்திற்கு முன்னால் இருக்கும் நந்திக்கு நடக்கும், இது மரபு. இங்கே அம்பாளுக்கு முன்னால் இருக்கிற நந்திக்கும் சேர்த்து நடக்கும். இந்த கோயிலினுடைய தனி சிறப்புகளில் இது ஒன்று, ரெண்டு நந்திக்கும் நடக்கும். அது மாதிரி சிவராத்திரி, இந்த மகா சிவராத்திரி இப்போ கூட போச்சு, பூசை ஃபுல்லாக விடிய விடிய நடக்கும். சிவனுக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும், ஆனால் இங்கே ரெண்டு பேருக்குமே நடக்கும். சில விஷயம் சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம். இங்கே ஒரு தெப்பம் இருக்குங்க, இதையும் பொற்றாமரை குளம்னே சொல்லுவாங்க. அந்த தெப்பத்துக்கு படியில் அப்படி போய் நின்னிங்கன்னா பக்கத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கும். ரொம்ப அதிசயமானது என்னென்னா, தட்சிணாமூர்த்தியை ரவுண்ட் பண்ண முடியாது. எந்த ஊர்லேயுமே தட்சிணாமூர்த்தியை கோயிலில் சுற்ற முடியாது. ஏன்னா அது கல்லில் அப்படியே குடவரை கோயில் மாதிரி கல்லில் அடிச்சிருப்பாங்க, சுற்ற முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மற்ற பிள்ளையார் முருகன் இருந்தால் சுற்றி வர்ற மாதிரி அழகாக கோயில் இருக்கும், சுற்றி அழகாக வரலாம், ரொம்ப அற்புதமானது. இதே மாதிரி இருக்கிறது செங்கோட்டை பாலரில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது, பகவதிபுரம் பக்கத்தில். அங்கே அந்த யாராக குரு பகவானை சுற்றலாம், வெளியே தனியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அந்த தெப்ப நிறைய பேருக்கு தெரியல. இனிமேல் நெல்லையப்பூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தெப்பத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை சுற்றலாம், ரவுண்ட் பண்ணலாம், வலம் வரலாம், கும்பிட்டுட்டு வாங்க. வேதப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து சுவாமிக்காக அபிஷேகம் இது நெய்வேத்தியத்துக்கு நெல்லாம் பிடுங்கி கொண்டு போவார். ஒரு நாள் கொண்டு போய் நெல்லை வச்சுட்டு விரித்து விட்டுட்டு குளிக்க போயிட்டார். தெப்பத்து மழை பிடிச்சிருச்சு. ஐயோ நெல் பூரா நனைஞ்சு போவோமே அப்படின்ட்டு பதறி அடித்து ஓடியாரார். பார்த்தா நெல்லை சுற்றி தண்ணி இருக்குது, மழை பெய்யுது, ஆனால் நெல்லுக்குள்ளே வரலை. உடனே மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரும் அந்த அதிசயத்தை பார்த்தார். அப்போ அவருக்கு திருநாமம் நெல்லையப்பர்னு பேர் சொல்லித்தாங்க. ஸோ சுவாமிக்கு அந்த பேர் வந்தது காரணமே திருநெல் வேலி, நெல் வேலியாக இருந்து காப்பாற்றப்பட்டது, அதனால் அதுக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர்னு பேர். சுமார் 2000 வருடத்துக்கு முந்தின பழமையான கோயில். 5 சபைகளில் அங்கே ஒரு சபை இருக்குது, தாமர சபை. சிவபெருமான் 5 பூதமாக இருக்கிறார், 5 சபைகளில் நாடர் நடராஜர் தோற்றம்னு பேர். கால் தூக்கி ஒரு கால் தூக்கி ஆடுவார், உடுக்கை வச்சு எல்லாம் செஞ்சு ஆடுவார். அவர் அந்த சபையில் ஆடுவதனாலே அவருக்கு சபாபதி சபாநாயகர்னு பேர். இன்றைக்கும் கூட நமக்கு சட்டசபையில் தலைவராக இருக்கிறவருக்கு ஒரு பேர் சபாநாயகர்னு பேர், சபையை வழி நடத்துவோர் பேர். அந்த திருநடனம் 5 இடத்துல நடக்கப்பட்டிருக்கு, அதில் ஒன்று தாமர சபை, அது திருநெல்வேலி. மாவட்டங்கள் பிரிக்காத பொழுது திருநெல்வேலியில் இன்னொரு சபை திருக்குற்றாலம், அங்கே சித்திர சபை. இப்போ தான் தென்காசி மாவட்டங்கிற வரைக்கும் பிரிச்சுட்டாங்க, ஒரே மாவட்டம் அந்நேரம். ஸோ ஒரு மாவட்டத்தில் 2 சபைகள். இந்த மதுரைக்கு கிடைச்ச பேர் மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய 6 ஸ்தலத்தில் 2 ஸ்தலம் மதுரையிலே இருக்குது. முதல் ஸ்தலம் திருப்புறங்குன்றம், இன்னொன்று பழமுதிர்ச்சி வாழை. இந்த ரெண்டு
அறுபடை வீடு ரெண்டு வீடு மதுரை மாவட்டத்தில் மதுரையிலே இருக்குது. அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு சபைகள், ஒன்று சித்திர சபை, ஒன்று தாமர சபை. இது யான சம்பந்தர், அருணாச்சல கவிராயர் இவர்கள் பாடல் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. 32 தீர்த்தங்கள் இருக்குது. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா தீர்த்தம் ஆடுதல் தீர்த்தங்கள் பாங்க. அது மாதிரி நெல்லையப்பூர் கோயிலில் 32 தீர்த்தங்கள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய தேர், தேரிலே தமிழ்நாட்டில் இது மூன்றாவது பெரிய தேர். இங்கே முருகன் சன்னதி இருக்குது, தனி சன்னதி, ரொம்ப அழகாக இருக்கும். இது போக சுரத்தேவர்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேருக்கு இந்த சுரத்தேவரை கேள்விப்படவும் மாட்டேங்காங்க, தெரியவும் மாட்டேங்க, ஆனால் சுவாமி சுற்றிட்டு வந்துடுறாங்க. இந்த பிரகாரம் இருக்கும், சுவாமி சாப்த பிறகு கருவறைக்கு பின்னால் போனோம்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக சிவலிங்கம், அது இதெல்லாம் நிறைய சாமிகளாக இருக்கும். அதில் ஒரு ஆள் சுரத்தேவர் பேர். அது என்ன சுரத்தேவர், அவரை நல்லா பார்த்தீங்கன்னா நடராஜர் மாதிரி கால் தூக்கி இருப்பார், ஆனால் கால்கள் மூன்று இருக்கும். நடராஜருக்கு ரெண்டு கால் தான், கால் ஒரு கால் தூக்கி ஒரு காலை ஊனியிருக்கும், இதில் ரெண்டு கால் ஊனி ஒரு காலை தூக்கியிருப்பார். இவருக்கு திருநாமம் சுரத்தேவர். இவர் வந்து நோய் நெடிகளை போக்குறவர், காய்ச்சல் மண்டேடி இதுக்கெல்லாம். அவருக்கு பார்த்தீங்கனாலே மிளகு தண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ சுரத்தேவர்னு ஒருத்தர் உண்டு. அது சில கோயில்களில் அபூர்வமாக இருக்கும். இந்த நெல்லையப்பூர் கோயிலில் சுரத்தேவர் இருப்பார். அவருக்கு கூர்ந்து கவனித்தால் மூன்று கால்கள் இருக்கும். எங்கெல்லாம் சுரத்தேவர் இருக்காரோ நடராஜர் மாதிரி நாட்டியம் ஆடி இருக்கும், ஆனால் கால்கள் மூன்று இருக்கும். ஒரு இன்னொரு சிறப்பு அம்சம், எல்லா கோயிலையும் நவக்கிரகம் இருக்கும், புதன் கிழக்கு பார்த்து இருக்கும். நார்மலாக கிழக்கு பார்த்து தான் இருக்கும், ஆனால் இங்கே புதன் வடக்கு பார்த்து இருக்கார். வித்தியாசமான ஒரு அமைப்பு, இது எங்கேயும் கிடையாது. வடக்கு என்பது குபேர மூலைன்னு பேசப்படும், புதன் படிப்புக்குரிய கடவுள். ஸோ இந்த புதன் பகவானை கும்பிட்டா படிப்பு கிடைச்சி, படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சி கார்பரேட் கம்பெனியில் போய் சம்பாதித்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு ஐதீகத்தில் மாணவர்கள் நிறைய பேர் போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த புதனை கும்பிட்றாங்க. ஏன்னா வடக்கு நோக்கிய புதன் அபூர்வமானது, எங்கேயும் கிடையாது, நார்மலாக கிழக்கு பார்த்துருக்கக்கூடியது. ஸோ இது ஒரு சிறப்பு அம்சம். இங்கே உற்சவர் இருப்பார் விஷ்ணுக்கு, பெருமாள் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உற்சவர் பார்த்திங்கன்னா உற்சவர் நெஞ்சில் சிவலிங்கத்தை வச்சுருப்பார். அதாவது சிவ வைணவ ஒற்றுமையின் பேர். அது மாதிரி சிவனுக்கு தார வார்த்து தன் தங்கையை கட்டி கொடுக்கார் பெருமாள். இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். அந்த தார வார்த்து கொடுத்த தீர்த்த வாரின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் இன்றைக்கும் அந்த கோயிலில் இருக்குது. அந்த பாத்திரத்தில் தான் தார வார்த்து கொடுத்துருக்காரு தங்கச்சி பார்வதியா, யாருக்கு, சிவனுக்கு. ரொம்ப அற்புதமான கோயில். கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே நந்தி, கற்பகிரகம், சுற்றி பிரகாரம், கோயிலுக்கு நேரம் பின்னால் முருகப்பெருமான், இடது பக்கம் போனால் காந்திமதி தாயார், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மண்டபம், அதற்கு எதுக்க தெப்பம், அது மாதிரி பின்னால் இது இருக்கும். கோயில் சுற்றி வர பிரகாரத்தில் நவக்கிரகம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். தேரில் மூன்றாவது தேர், ஆசியாவின் மிகப்பெரிய சிவாலயம். நெல்லையப்பர் காந்திமதி என்பது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சென்று பார்க்க வேண்டிய ஒரு இது. ரெண்டாவது உட்டு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் இறங்கணுன்னே ரெண்டு பக்கம் கூற மாதிரி போட்டிருக்கோம், உட்டு ஒர்க்கு இருக்கும் அதில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள். ஸோ ஆற்றுல போய் குளிங்க, குறுக்குத்துறை முருகப்பெருமானை பாருங்கள், நெல்லையப்பரை பாருங்கள், காந்திமதியை பாருங்கள், இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிடுங்க. எந்த டிஃபன்களை சாப்பிட்டாலும் அங்கே ஃபேமஸாக இருக்கும். நெல்லையப்பர் இது திருநெல்வேலியில் ஒரு அதிசயம், சைவ கடை நிறையா இருக்கும். ஒரு அஞ்சு கடை பசாருக்கு போனீங்கன்னா அஞ்சு கடை தாண்டிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும், இன்னொரு அஞ்சு கடை தாண்டி இன்னொரு ஹோட்டல் இருக்கும். இப்படி ஹோட்டல் சைவ ஹோட்டல் பெருகிய இருக்கிற ஊர் வேறு எந்த ஊர்லையும் கிடைக்காது. சில ஊர்களெல்லாம் கால் கிலோமீட்டர் நடக்கணும் சாப்பிட்றது. இங்கே நடந்து பார்த்தா எண்ணி அஞ்சு கடையில் பார்த்தா ஒரு கடை இருக்கும். சாப்பாடோ எதுவுமே அருமையான ஊர், வாழை கொடுத்து வச்ச ஊர், ஒரு அற்புதமான ஸ்தலம். வாழ்வில் ஒரு தடவையாவது போய் நெல்லையப்பர் காந்தி நதியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மருத்துவம் சோதிடம் எனது தொழில். எனது நம்பர் 999-4577-500. தொழில் சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.